ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியான விளாக் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வீடியோ. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பெரியமா வீட்டுக்கு போறோம், சல்லியம்மா வீட்டுக்கு. குளியல் பொடி ஒண்ணு. நம்ம டீச்சர் அக்கா சத்துமாவு சீவக்கா நாப்கின்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, நாங்கள் திண்டுக்கல் தான் வரோம், வரும்போது எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துட்டு போறோம் நாங்கள். எங்கே போகிறோன்னே தெரியாமல் நீங்கள் வாட்டு கேறி உட்காந்துட்டீங்க. ஸோ இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறோம். எதுக்காகன்னா கயலுக்கு கண்மணிக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், August 15th வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ஸோ சரி, பிள்ளைக்கு வந்து நம்ம நல்லா மேக்கப் பண்ணி அனுப்பிச்சி விடலாம் அப்படின்ட்டு போய் நாங்கள் அதுக்காக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. கண்மணிக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்குது. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட வேஷம் போடணும். ஸோ அதுக்காக வந்து ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ட்ரெஸ் வந்து ரெண்ட்டுக்கு தான் எடுக்க போகிறோம். பாரத மாதா வேஷம் போடலாம் அப்படின்னு ட்ரெஸ் பார்த்தோம். பட் எங்களுக்கு சைஸ் வந்து செட் ஆகலை. ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இல்லை. அதனால் வந்து ஜான்சி ராணி வேஷம் போடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ட்ரெஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஓகே, சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்குமா? கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே ஓகே, வச்சு பாப்போம்டா. இது 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 மேட்சா இருக்கும் பாரு. சாட்ட சாரி ஒரு கையில, அந்த கையில கேடை ஏத்தி வச்சுக்கணும். அந்த கையில தான் கட்டி வச்சுக்கணும். திரும்ப பக்கம் திரும்ப அக்கா குத்து, அக்கா குத்து. ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து இதுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு என்னைக்கு தேவையோ அதுக்கு முதல் நாள் போய் வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சது திருப்பி கொடுத்துடணும். ஷாப்பிங் முடிச்சுட்டு அமோர் பேக்ஸ் அண்ட் கஃபேக்கு வந்தோம். இது திண்டுக்கல் பொன்றாம் பிரியாணி அவங்க ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். சூப்பராக இருக்கு. கடிக்குமா? தொடாத, வெளியவே உட்காரலாம், வெளியே உட்காரலாம். நல்லா இருக்கு வெளியே. ஆ, அழகா இருக்கு. லைட்டு இந்த பேக்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் திண்டுக்கல் சென்னை சில்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. செடி லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. கண்மணி உள்ளே வரும்போதே அம்மா லைட்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. திண்டுக்கல்லில் இந்த மாதிரி பேக்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ தான் எனக்கு வேண்டான்னு சொன்ன, வந்தோடனே எனக்கு கேட்குன்ற. பர்கர் வரும். சரி, இந்த சாப்பிடு சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சம் சா
நீயும் நானும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா இருக்கா? என்ன ஃப்ளேவர்? மேங்கோ ஃப்ளேவர். சுகுனுக்கு பிடிக்கும். நல்லா இருக்கல? என்ன கமல் அந்தரத்துல தொங்குது? ஏ பொரு, பிள்ளைங்க பீஸா பர்கர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க, வாங்கணும். டேஸ்ட் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. டனகோக்கனா எல்னி தான அது? இது என்னது? பனங்கொட்டை. அப்படினா பனங்கொட்டை. இது நைஸ் மேம். பாயசமா? எனக்கு அது கொடுங்க. மூஸ் பாயசம் மாதிரி அது ஒரு டிஷ். ஐயோ மணிக்கு இந்த காமிச்சா வயிறு எரியுமே. சாப்பிட்டும் பசிக்குது. மோமோஸ் வரும். வரும் வரும் இப்பதான் அடுப்புல வச்சிருக்காங்க, எடுத்துட்டு வருவாங்க. ஐயோ இப்பதான் வச்சிருக்காங்க. மோமோஸ்ங்கிறது என்ன? அது கொழுக்கட்டை தானே? அது வந்து மைதா மாவுல செய்யறது. சாக்லேட் பாம். அதை எடுத்துக்க பாப்பா. கை எடுத்து, கை எடுத்து, கை எடுத்துக்க. நீயே ஊத்து, ஊத்து, பயப்படாத. அது சூடாக இருக்கும். அந்த சூடு வந்து இந்த சாக்லேட்டை இலகும். முட்டை வச்சிருக்காங்களா? போயிரும். காமிக்கிறான் நம்ம மீன் வாங்கலாமா? உள்ளுக்குள்ள தனித்தனியா மூணு ரூம்ஸும் இருந்தது. செப்பரேட்டா நம்ம வந்து பார்ட்டி ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 பேர் வரோம், பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரூம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தனியா எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் அவங்க வாங்குறது இல்லைன்னு சொன்னாங்க. இவங்க தான் ஓனர். நாங்கள் உள்ளே நுழைஞ்சதுமே ரெகக்னைஸ் பண்ணி வந்து பேசினாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. உள்ள எல்லாத்தையும் எங்களுக்கு சுற்றி காமிச்சாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பெலியோ வீடியோஸ் பற்றிலாம் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேட்க. பை பை. டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் வந்து அக்கா வீட்டுக்கு போனோம். அக்கா கிட்ட சத்துமாவு சீவக்காலாம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போனோம். நல்லா பிரியாணி சாப்பிட்டாலாம். ஆமா வளர்ந்துருவா, நல்லா ஹைட்டா வருவா. வளர்ந்துட்டா உங்க பார்சல் ஹ
அக்காட்ட பார்சலை கொடுத்துட்டு நாங்கள் சீக்கிரமே கிளம்பிட்டோம். ரொம்ப லேட் ஆயிருச்சு, அப்புறம் வீட்டுக்கு போய் பிள்ளைங்கள தூங்க வைக்கணும் அப்படின்றனால கிளம்பிட்டோம் உடனேன்னு. இது தூங்கலடா, கயல் போட்டு தூங்கிட்டா. கையில் கார்லேயே தூங்கிட்டா. வீட்டுக்கு போனதும் பிள்ளைங்களை தூங்க வைக்கணும். அவ்வளோதான் இந்த விலாக் இதோடு முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.